வெறும் 7000 8000 அவங்க குடுக்குற வாடகை இருக்கு பாத்தீங்களா வாடகை வீட்ல இருக்காங்க அப்பனா அவங்க வாடகை வந்து 7 ரூபா 8 ரூபா கட்டிட்டு இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து அப்படியே பேங்க் லோன் கட்டி இங்க வந்து சொந்தமா வந்து சொந்த வீட்டுக்கு வந்து குடியேறிக்கலாம் ஆனா உங்களுக்கு இடத்தோட வீடு எல்லாமே சேர்த்து ஒரு 10 லட்சம் ரூபாயில உங்களுக்கு சொந்த வீடு ஆக்கி கொடுத்துறாங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு மார்க்கெட் தமிழா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட் வீடியோ தாங்க பார்க்க போறோம் மக்கள் எல்லா பேருமே வந்து சைட் வாங்கணும்னு நினைப்பீங்க வீடு கட்டணும்னு நினைப்பீங்க சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச வீடியோவா தான் இது இருக்க போகுது சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்க நேமிங் சார் மணிகண்டன் என் பேரு ஓகேங்க சார் நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் சொல்லிருங்க நம்ம கம்பெனியோட நேம் சொல்லுங்க நம்ம கம்பெனி வந்து தேஜஸ் சிட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் பில்டர்ஸ்ங்க நம்ம ஒரு 15 இயர்ஸ் மேல வந்து பார்த்தா ஒரு 50 பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே சோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நம்ம மக்களுக்காக இந்த சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணி ஃபாஸ்ட்டா வந்து புக்கிங் போயிட்டு இருக்கு ஓகே சோ இந்த சைட்டோட லொகேஷன் வந்து பார்த்தா பாப்பம்பட்டி தான் ஓகேங்களா பாப்பம்பட்டி வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் திருச்சி ரோட் பேஸ்ல கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஏரியா கண்டிப்பா சோ அந்த பாப்பம்பட்டில இருந்து ஒரு 10 டு 15 மினிட்ஸ் டிராவல்ல வந்து இந்த சைட் வந்து ரீச் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸோட இந்த லேண்ட் வந்து எவ்வளோ இருக்குங்க ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு 3 லட்சம் அதாவது எப்படின்னா இந்த சைடு சொல்கிறேன் பாப்பம்பட்டி சைடு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சைட் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு சென்ட்டே வந்து 135000 மட்டும்தான் வெறும் 135000 வெறும் 135000 நம்ம மக்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் சரௌண்டிங் நிறைய சைட்ஸ் பார்த்துருக்கலாம் லேஅவுட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அங்கே போர்டே வச்சுருப்பாங்க ஒரு சென்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2 லட்சம் 2 லட்சம் சொல்லிட்டு போர்டே வச்சுருக்காங்க நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தோன்னா ஒரு சென்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 135000 ரூபாய்க்கு நம்ம மக்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் கோயம்புத்தூருக்குள்ள இந்த ரேட் உண்மையிலே பாசிபிள் ஆமாம் ஆமாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தோன்னா 1.61 லட்சத்து 60000 ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸு 1.35 லேருந்து 1.6 வரைக்குமே தான் இந்த இங்கே நம்ம லேண்டோட காஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மக்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஓகே ஸோ வந்து இப்போ நான் இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் சொல்லவே இல்லை வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சொன்னோன்னே எனக்கு ஷாக் ஆயிருச்சு ஏன்னா வெறும் 135000 ரூபாயிலேருந்து இங்கே ஸ்டார்டிங் போய்கிட்டு இருக்குங்க ஒரு சென்டோட விலை இப்போ ஒரு பிளாட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனை சென்ட்லேருந்து 1.25 சென்ட்லேருந்து அவைலபிள் இருக்குது கஸ்டமர் 1.25 சென்ட்லேருந்து கஸ்டமருக்கு 10 சென்ட் வேணும் இல்லை 15 சென்ட் வேணும் 20 சென்ட் இப்போ எல்லாமே இங்கே புக்கிங் பண்ணுறது எல்லாமே மினிமம் 5 பிளாட் 6 பிளாட் 10 பிளாட் அப்படி தான் வந்து புக்கிங் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு அதுமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா பட்ஜெட்லேருந்து அவங்களுக்கான தனி வீடு நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் 10 லட்சம் ரூபா இருந்தாலே 10 லட்சம் ரூபா இருந்தால் சொந்த வீடு 10 லட்சம் ரூபா அது வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை கையில் வந்து 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இருந்தாலே போதும் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தா நாங்களே பேங்க் லோன் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துடலாம் மாதத்தவணை மாதம் மாதம் பேங்க்கில் அவங்க கட்டிக்கலாம் வெறும் 7000 8000 ரூபா அவங்க கொடுக்குற வாடகை இருக்குது பார்த்தீங்களா வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாடகை வந்து 7 ரூபா 8 ரூபா கட்டிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதை வந்து அப்படியே பேங்க் லோன் கட்டி இங்கே வந்து சொந்தமாக வந்து சொந்த வீட்டுக்கு வந்து குடியேறிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவே கொடுத்துட்டாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் நீங்கள் ஒரு வீட்டு வாடகை வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த ரேட்டை வந்து நீங்கள் இங்கே ஒரு இனிஷியல் அமௌண்ட்டாக கொடுத்துருங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து நாங்கள் டோட்டலாக பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம் பேங்க் லோன் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் முடிஞ்சிச்சு பேங்க் லோன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா லேண்டை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுலேருந்து 3 to 4 மாதத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வீடு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃபினிஷிங் பண்ணி அவங்க குடியிருந்துக்கலாம் குடி அந்த சொந்த வீட்டில் இருந்துகிட்டே அவங்க வந்து அவங்க டியூ கட்டிக்கலாம் சூப்பருங்க சார் இப்போ வந்து சொந்த இடம் வச்சுருக்கவங்களே வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட முடியுமான்றது முடியாதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு 15 லட்சம் இருந்தால் தாங்க ஒரு வீடு கட்ட முடியும் ஆனால் உங்களுக்கு இடத்தோட வீடு எல்லாமே சேர்த்து ஒரு 10 லட்சம் ரூபாயில் உங்களுக்கு சொந்த வீடு ஆக்கி கொடுத்துட்றாங்க இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார் இப்போ வந்து பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் சில பேர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருப்பாங்க சில பேர் வந்து ஒரு சிப்ஸ் கடை அந்த மாதிரி ஏதோ ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையில் போய்கிட்டு இருப்பாங்க பேங்க்கை பற்றி ஒரு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க மந்த்லி மந்த்லி என்னால் இஎம்ஐ மாதிரி கட்டிக்கிற முடியும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு எப்படி பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கஸ்டமருக்குமே வந்து லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணித்தரோம் இது வந்து ஒன்று ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தாலே தெரியும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணிக்கும் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ச் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் இருக்குது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடுங்க யாருமே இந்த பட்ஜெட்டில் 60 ஃபீட் ரோடு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ டாப் டு கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட் ரோடு தார் ரோடே போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து பிளான்டேஷன் கொடுத்துருக்கோம் ட்ரீஸ் வந்து வச்சு நம்மளே வந்து பராமரித்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சைட்டுக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ டேப் லைன் கனெக்ஷன் கொடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகே அண்ட் வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியாவும் நம்ம ஒன்று செட் பண்ணி அழகாக எல்லா இதுவுமே எக்யூப்மெண்ட்டோட பார்க் ஏரியா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் விளையாட்டு பூங்கா வந்து இங்கே நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் சைட்டில் என்னென்ன இருக்கணுமோ எல்லா வசதிகளும் இபி லைனும் சைட்டுக்குள்ளே இருக்குங்க அதுமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் சோலார் ஸ்ட்ரீட்லேயும் நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஓகே ஓகே ஸோ இதை விட என்ன வேணும் இந்த பட்ஜெட்டில் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் எல்லா ஃபுல் டெவலப்டு டிடிசிபி ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க லீகல் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது லீகல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது கிறிஸ்டல் கிளியர் டாக்
டாக்குமெண்ட்டோடு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மனை வந்து பாருங்கள், ஜஸ்ட் டோக்கன் பண்ணிட்டீங்கனாலே போதும், நம்மளோட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துடலாம். டேரெக்டாக வந்து கிரையத்துக்கு போயிடலாம். இன்கேஸ் ரெடி கேஷ் பண்ணுறதுனாலும் ரெடி கேஷ் பண்ணிக்கலாம், இல்லை ரெடி கேஷ் பண்ண முடியாது அப்படின்னா பேங்க் லோன் போட்டு அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துடலாம். ஸோ இந்த மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு வரைக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆமாம், சில வீடு நிறைய வீடுகள் இப்போ புக்கிங்ஸ் போயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து ஃபினிஷிங்கான வீடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ புக்கிங்கில் நிறைய வீடு இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த வர மாதத்துலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். இனி ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடையாளமே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வீடாக இருக்கும். ஃபுல்லாகவே அதாவது இந்த இடத்தோட அளவுக்கு வீடெல்லாம் உருவாச்சுன்னா இதுக்கு ஒரு பெரிய ஒரு கிராமம் 1700 சைட்ஸ் இருக்குங்க. இதில் 1700 சைட்டு மெகா ப்ராஜெக்ட் இது. இது ஃபுல்லாமே வீடாக உருவாயிருச்சு, தனி ஒரு ஏரியாவே மாறி. ஆமாம், இது வந்து தனியாக வந்து ஒரு ஒரு கிராமமே உருவாயிருக்கு. பஸ் வந்து போகிற அளவுக்கு கூட ஃபியூச்சரில் வந்து மாறிடும் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு வந்து அதுக்காக இந்த மாதிரி ரோடு ஃபெசிலிட்டிஸோட பக்காவை நம்ம வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே பயன்படுற மாதிரி சூப்பராக வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ இருக்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இந்த ரேட்டு இருக்காதுல சார், கண்டிப்பாக ஹை ஆகும். டெஃபினட்டாக ஹை ஆகும், இதில் என்ன ஒரு க்வெஸ்சன்ஸுமே கிடையாது. டெஃபினட்டாக வந்து வாங்கி போகிறோம். லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நாங்கள் வந்து லேண்டு மட்டும் விற்றுட்டு போகிறது கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேண்டு மட்டும் சேல் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல எந்த டெவலப்மெண்ட்ஸுமே உள்ளே வராது. கண்டிப்பாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணுறதுனால எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி நம்ம சைட்லேருந்து ஆல்ரெடி வந்து கொடுத்து வச்சுருக்கோம். இனி வந்து வீடுகள் உள்ளே வர வர எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பஞ்சாயத்து சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து வந்துடும். மட்டும் இல்லாமல் வீடுகளாக லேண்டோட காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் ஜாஸ்தியாகிடும். ஏன்னா ஒரு லேண்டு நம்மளை நம்பி வாங்கி போடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த லேண்ட் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா இம்மிடியட்டாக சேல் பண்ணக்கூடிய இடமா இருக்கணும் அது, இல்லைங்களா? ஸோ இப்போ நம்மளை நம்பி வந்து லேண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஏதோ ஒரு அவங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை வந்து ஒரு மேரேஜுக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு தேவைகளுக்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து சேல் பண்ணணும் இல்லை வந்து சேல் பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படின்னா இம்மிடியட்டாக அவங்க விற்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கணும். வீடுகளாக இருக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இமீடியட்டாக அவங்க சேல் பண்ண முடியும். ஸோ எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இப்போவும் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களோட ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வாங்கினோங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்க வந்து நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களே அதை சேல் பண்ணிட்டு எங்கள்கிட்ட இன்னொரு இப்போ நாங்கள் புதுசாக போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் ஒன் ஆஃப் த வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, எங்களோட வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இந்த சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ், 10 லட்சரூபா பட்ஜெட்டில் வந்து வீடு கட்டிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ், 135,000 இங்கே வந்து வீடு வந்து வீட்டு மனை வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ கீழே ஸ்டிப்பில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 40-60% வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆமாம், பேலன்ஸுக்கு சைட்ஸ் தான் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபெசிலிட்டி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டு இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்டு. ஸோ சென்னையிலேருந்து பார்க்கலாம், இல்லை வந்து திருச்சியிலேருந்து பார்க்கலாம், மதுரையிலேருந்து பார்க்கலாம். ஸோ அந்த பீப்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஏதோ ஒரு இடத்துல ஃபெமிலியான ஒரு மேக்ஸிமம் வந்து இப்போ பாப்பம்பட்டி பிரிவில் இறங்கினாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்திபுரம் உக்கடம் சிங்கநல்லூர் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து ரீச் ஆகிட்டாங்கன்னா அங்கேருந்து கேப் ஃபெசிலிட்டி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம். மனைகள் வந்து எங்களோட கேப்லேயே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம், இங்கேயே வந்து புக் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸ் வந்து சிங்கநல்லூரில் இருக்குது, பீடம்பள்ளியில் இருக்குது, அண்ட் வந்து பல்லடத்தில் இருக்குது, 3 இடத்துலையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம ஆஃபீஸ் கூட வந்து நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து இந்த மக்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா வசதியிலுமே இருக்குங்க. அது போ வந்து ஒரு ஷாக்கிங்கான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் 135,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்கு ஒரு சென்டோட ரேட்டு. ஒரு பிளாட்னு எடுத்துக்கிட்டீங்க, விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இது என்னென்னா இங்கே பூமியோட ரேட் ஒரு அக்ரி லேண்டு வாங்குறதுனாலே ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா வருதுங்க. 1.5 கோடி ரூபா நாங்கள் வந்து டி அதை ஃபுல் விவசாய நிலமே விவசாய நிலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து 1.5 கோடி ரூபா 1.5 கோடி ரூபாய்க்கு இங்கே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு ப்ராஜெக்டை இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து எல்லா டெவலப்மெண்ட் பண்ணி வீடும் கட்டி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 135,000 ரூபா யாருனாலையுமே கொடுக்க முடியாதுங்க. சவால் விலை, ஆமாம், 100% வந்து சவால் விலையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சைட்டை வந்து பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு அதோட நம்ம என்னதான் சொன்னாலுமே சைட்டை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணால் தான் இதை ஃபீல் பண்ண முடியும். இந்த சைட்டோட அம்யூனிட்டிஸ் என்ன இருக்குது, நியர்பை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஃபீல் பண்ண முடியும். இன்னும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், கீழே ஸ்டிப்பில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக உங்களோட சைட்டை வந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட் தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோங்க. நம்ம இது வரைக்கும் எத்தனையோ ஒரு லேண்ட் வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் இது ஒரு பெஸ்ட்டான வீடியோனே நான் சொல்லுவேன். நம்ம சார் வந்து சூப்பராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தாங்க. வெறும் 135,000 ரூபா இருந்தால் போதுங்க ஒரு சென்டோட ரேட். அதுதான் ஒரு பிளாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1.5 சென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்றப்ப நீங்கள் வெறும் ஒரு 3 லட்சரூபா இருந்தால் போதும். 3 லட்சன்றதே அதிகம் தான், அதை விட கம்மியாக தான் ஒரு 2,50,000 அந்த ரேட்லேயே உங்களுக்கு ஒரு இடம் வாங்கிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பை பண்ணுங்கள். கொடுத்துருக்கூடிய
நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு மேற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.